ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நமரிதாஸ் ஃபேமிலி. வாயில் வச்ச உடனே கரைக்குடி ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பொட்டுக்கடலை, சர்க்கரை, நெய், ரெண்டுமே ஒரு ஒரு கப்பு, நெய் மட்டும் ஆஃப் கப்பு. உங்களுக்கு எது அளவு கரெக்டாக இருக்கோ நீங்கள் அதுபடி வச்சுக்கோங்க. சர்க்கரையும் பொட்டுக்கடலையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். திரி திரியா இல்லாமல் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாங்க. மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சாதாங்க நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஏற்கனவே நான் காய்ச்சி வச்சுருக்க நெய் தான் இப்போ சேர்க்க போகிறேன். நல்லா கனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். நெய் ஊற்றி ரொம்ப ஹீட் பண்ண தேவையில்லைங்க. சும்மா கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணாலே போதும். ஆல்ரெடி இது உருக்குன நெய் தான். நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அடுப்பையே அணைச்சிடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கட்டியெல்லாம் பிடிக்காதுங்க, அடியும் பிடிக்காது. ஏன்னா நம்ம அடுப்பை அணைச்சிட்டோம். நெய் சூட்லேயே தான் இது நல்லா மெல்ட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகி வரப்போகுது. இருக்கிற எல்லா பவுடரும் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரேஷியோ வந்து கொஞ்சம் கூட குறைச்சல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். சால்ட்டு போட்டுக்கலாம். இனிப்பு சுவையை நல்லா தூக்கலாக கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கும்போது நல்லா இலக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் ஆக ஆக நல்லா செட் ஆயிரும். அப்புறம் நல்லா டைட்டாக இருக்கும். அப்புறம் பாருங்கள் நல்லா எப்படி வந்திருக்குன்ட்டு. இது யாருமே கஷ்டப்படாமல் ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ணுன்னா இது ட்ரை பண்ணலாங்க. இது பால்கோவா மாதிரி தாங்க இருக்கும். நல்லாயிருக்குங்க. நெய் ஊற்றி தான் நம்ம செஞ்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் பிடிக்காது அப்படின்னா டால்டா கூட சேர்த்துக்கலாங்க. இல்லைனா வாசனை வராத ஏதாவது எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம நெய் தடவி வச்ச ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா இதை டைட்டாக போட்டு செட் பண்ணிக்கணுங்க. இல்லைனா ஃபேன் காற்றுல தான் நம்ம ஆற வைக்க போகிறோம். அப்படியே விட்டுட்டோன்னா ஒரு மாதிரி பர்பி மாதிரி கிறிஸ்பி ஆகிடும். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா டைட்டாக நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோன்னா ஃபேன் காத்தில் ஆறின பிறகு நம்ம இந்த சின்ன சின்ன பாலை உருட்டுறதுக்கு தான் நல்லா டைட்டாக வச்சு செட் பண்ணிக்கணும். மாவு பாருங்கள் இப்படி தான் நல்லா அழுத்தம் கொடுத்து செட் பண்ணணும். கொஞ்ச நேரம் ஃபேன் காத்தில் வச்சாலே ஆகிடும். ஆறினதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். வாயில் வச்சோடனே கரைஞ்சிடும். இது பொட்டுக்கடலையில் செஞ்ச மாதிரி இருக்காது. வாசனை வந்து நெய்யும் ஏலக்காவும் போட்டிருக்கோம் நம்ம, அதனால் பொட்டுக்கடலையோட வாசனையே வராது. நல்லா டேஸ்டாக இருக்கும். புரோட்டீன் சத்தும் இதில் நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பீஸ் கூட போட்டு எடுத்துக்கலாம் கேக் மாதிரி. நான் இது லட்டு மாதிரி தான் அங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். லட்டு மாதிரி தான் செஞ்சுக்கிட்ருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாம். எங்களுக்கு நிறைய வேணுங்கிறதுனால நாங்கள் 1:1 ரேஸே எடுத்துருக்கோம். பொட்டுக்கடலையும் சர்க்கரையோ. நெய் வந்து 1/2 கப் போதுங்க. நான் வந்து டெக்கரேஷனுக்காக திராட்சை வச்சுருக்கேன். உலர் திராட்சை ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்ன வச்சுக்கலாம் பாருங்கள். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.